ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட குறைவான முதலீடு இருந்தாலே போதும், இதிலிருந்து நீங்கள் நிறையாவே லாபம் பார்க்க முடியும். வீட்டில் இருந்தபடியே குறைவான முதலீட்டில் அதிக லாபம் தர மாதிரி தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே ரிசீவ் ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட் பரோட்டா மேக்கிங் பிஸ்னஸ். இது வந்து ஒரு உணவுப் பொருள் சம்மந்தமான தொழில் அப்படிங்கிறங்காட்டி, இதில் வந்து எப்போவுமே வந்து டிமாண்ட் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கும். பரோட்டா அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச உணவாக இருக்கிறதுனால, நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறையாவே வந்து லாபம் பார்க்க முடியும். இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான மூலப்பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, மைதா மாவு, உப்பு, எண்ணெய், முட்டை, தண்ணி, பரோட்டா மேக்கிங் மிஷின், பேக்கிங் மிஷின், இதெல்லாம் தான் தேவைப்படும். இதில் வந்து முதலீடு அப்படின்னு பார்த்தோம்னா, தோராயமாக வந்து 1 கிலோ மைதா மாவோட விலை வந்து 55 ரூபாய், 1 கிலோ உப்போட விலை வந்து 18 ரூபாய், 1 லிட்டர் எண்ணெயோட விலை வந்து 167 ரூபாய், 1 முட்டையோட விலை பார்த்திங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரைக்கும் வந்துருக்கு. பரோட்டா மேக்கிங் மிஷினோட விலை பார்த்திங்கன்னா, அதோட மாடலை பொறுத்து வந்து விலையும் வந்து மாறுபடும். குறைவான விலையிலிருந்தே வந்து விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. பேக்கிங் மிஷினோட விலை வந்து ஆரம்ப விலையே 1000 ரூபாயிலிருந்தே வந்து விற்பனை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ குறைவான முதலீடு இருந்தாலே போதும், இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ஈஸியாகவே ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் வந்து இடம் தேவையில்லை, உங்கள் வீட்டில் இருக்க ஒரு சிறிய இடத்துலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் பரோட்டாவோட தயாரிக்கிற முறை அப்படின்னு பார்த்தோன்னா, முதல்ல வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நம்ம வாங்கி வச்சிருக்க மைதா மாவு, உப்பு, எண்ணெய், முட்டை, தண்ணி, இதெல்லாத்தையுமே வந்து சேர்த்து நல்லா வந்து பரோட்டா மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பரோட்டா மேக்கிங் மிஷினில் அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல சேர்த்து மிஷினை வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னாலே அதுவே வந்து நமக்கு பரோட்டா வந்து தயாரித்து தந்துடும். அதுக்கு அடுத்ததான் அதை பேக்கிங் மிஷினை பயன்படுத்தி பேக்கிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தயாரித்து பேக்கிங் பண்ணி வச்சிருக்க இன்ஸ்டன்ட் பரோட்டாவை மளிகைக்கடை, சூப்பர் மார்க்கெட், ஹோட்டல் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் நீங்களே நேரடியாக போய் கூட விற்பனை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் மூலமாக கூட விற்பனை பண்ணிக்கலாம். தோராயமாக 1 கிலோ இன்ஸ்டன்ட் பரோட்டாவோட விலை வந்து 220 ரூபாயிலிருந்து 300 ரூபாய் வரைக்கும் வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 20 கிலோ இன்ஸ்டன்ட் பரோட்டாவை வந்து விற்பனை செய்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து 4400 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் வரைக்கும் வந்து சம்பாதிக்கலாம். இதிலிருந்தே வந்து 1 மாசத்துக்கு தோராயமாக 1,32,000 ரூபாயிலிருந்து 1,82,000 ரூபாய் வரைக்கும் வந்து ஈஸியாகவே சம்பாதிக்க முடியும். இது வந்து ஒரு உணவு சம்பந்தமான தொழில் அப்படிங்கறதால, இந்த பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு FSSAI ஆவணம் வந்து கண்டிப்பா பெற்றிருக்கணும். நீங்க வந்து தயார் செஞ்ச பரோட்டா வந்து ஆன்லைன் மூலமா விற்பனை செய்ய போறீங்க அப்படின்னா GST ரெஜிஸ்ட்ரேஷனும் கண்டிப்பா பெற்றிருக்கணும். இந்த பிசினஸ் ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறோம். இதே போல இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.